இது பாரேஷு நல்லதா இருக்க ஆனா கொஞ்சம் உடம்பு போடணும் ட்ரை பண்ண கண்டிப்பா வந்துரும் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா பிரீத்தி உன் பாடி ஷேப்பை விட இந்த பாட்டில் ஷேப் தான் நல்லா இருக்கு சும்மா காமெடிக்காக தான் சொன்னேன் கோச்சுக்காத எனிவே கொஞ்சமா லிப்ஸ்டிக் போடு அப்புறம் ஐப்ரோஸ் ஷேப் பண்ணு இங்க இருக்கிற எல்லாரும் உன்னை ஆம்பளைன்னு சொல்றாங்க நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் சொன்னாங்க யாரு அத்தை தான் அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா வாய மூடிடி அத்தை காதுல விழுந்துற போதே என்னம்மா நான் வருங்காலம் மிஸ் இந்தியா எவனும் ரோட்ல போனவனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ண பாக்குறீங்களா அந்த கிழவிக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங் இன்னொரு தடவை என் கல்யாணத்தை பத்தி பேசுனா கொளுத்து குடிச்சு கொன்னுடுவேன் இங்க பாருமா நாளைக்கு சென்னையில மிஸ் இந்தியா பிரிலிமினரி செலெக்ஷன்ஸ் தயவு செஞ்சு என்ன போவிடுமா ப்ளீஸ் அவங்க வர சொன்னாங்களா வர சொன்னாங்களாவா பைத்தியக்காரி உன் பொண்ணோட அருமை உனக்கு தெரிய மாட்டேங்குது நாளைக்கு நான் ரேம்ப்ல நடக்கும் போது என்ன பாக்குறதுக்கு 1000 பேர் வருவாங்க ஒரு பக்கம் கை தட்டிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் என் அழக போட்டோ எடுப்பாங்க அப்ப பிரஸ் காரங்க எல்லாம் வந்து என்ன பேச சொல்லுவாங்க ஆனா எனக்கு மூட் இல்லன்னு சொல்லிடுவேன் நீ அப்ப என்ன சாப்பிட கூப்பிட வருவ ஆனா உனக்கு அப்பாயின்மெண்ட் இல்லன்னு சொல்லிடுவேன் அம்மா சாப்பிட கூப்பிடுறது கூட அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா டாடி 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 ப்ளீஸ் டாடி உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க டாடி எனக்கு இப்ப கல்யாணம் வேணானு எனக்கு இன்னும் நிறைய ஃபியூச்சர் இருக்கு நிறைய பண்ணிடுவோம் ஓகேவா சரிமா ஜோதி ஜோதி நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடு சரியா சாப்பாடு கூட இங்க தான் சொல்லு அம்மா இப்ப என்ன அவசரம் யார் சொன்னா லட்சுமி யாருக்கு எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் தேவையில்லாம யாரும் இதுல தலையிட வேண்டாம் இது வரைக்கும் எல்லாமே பெரியவங்க சொன்னதான் நடந்திருக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நான் இருப்பனா போவனா யாருக்கு தெரியும் நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் ஏண்டா நாளைக்கு மாப்பிளைய கூட்டி வரதுக்கு ஸ்டேஷனுக்கு கார் சொல்லிட்டியா முதல்ல அந்த வேலை பாரு டாடி வேணாம் டாடி இது ஏன் லைஃப் டாடி என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம எல்லாமே நீங்களே சாரிடா பாட்டிய பத்தி தான் உனக்கு தெரியும்ல லட்சுமி நான் போய் காரை ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் டாடி மம்மி நீயாவது கொஞ்சம் தள்ளி உட்காருங்களா அங்கதான் அவ்வளவு இடம் காலியா இருக்குல்ல இது என்னோட பெர்த் சார் தேங்க்யூ சார் பாவம் அவர் சீட்ல நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னு அழுதுட்டு இருக்காரோ என்னமோ மேடம் நீங்க எப்படி வாங்க சாரிங்க நீங்க உட்காருங்க மேடம் சார் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க பாத்தீங்களா சார் 5 நிமிஷம் பழகுற உங்களுக்கு நான் நல்லவன்னு தெரியுது 5 வருஷமா குடும்பம் நடத்துற என் பொண்டாட்டி என்ன புரிஞ்சுக்கவே இல்லை சார் அதான் ஃபீலிங்கா இருக்கு உங்க பொண்டாட்டியோட சண்டையா சார் ஆமா சார் அதான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் ஓடி வந்துட்டீங்களா அவ்வளவு குடும்பக்காரியாவா பின்ன கல்யாணம் ஆகி 5 வருஷம் தான் சார் ஆச்சு வேலை வெட்டிக்கே போக மாட்டேங்கிறேன்னு திட்டா சார் பணம் இல்லைனாலும் பரவாயில்ல சார் அவங்க அப்பனுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கு ஒண்ணு மட்டும் புரியல சார் ஆம்பளைங்களா பிறந்தா வேலை செஞ்சே ஆகணுமா சார் எடுத்துக்கோங்க சார் எடுங்க
மேடம் பிஸ்கட். நோ தேங்க்ஸ். திருட்டு போனது கூட தெரியாம அப்படியே இருக்கும். அது வந்து அவர் ஒரு பிஸ்கட் கொடுத்தாரு சார். ஓ பிஸ்கட்ல கொடுத்தானா? எத்தனை பிஸ்கட் சாப்பிட்டேன்? ரெண்டு. ஓ அதனாலதான் அவ்வளவு தூக்கம் வந்திருக்கு. என்ன சூட்கேஸ் அது? விஐபி சூட்கேஸ் சார், ப்ளூ கலர்ல இருக்கும். என் பேக் கிரீன் கலர்ல இருக்கும் சார். உங்க பேக் கூட போயிடுச்சா? நீதான் பிஸ்கெட்டே சாப்பிடலையே. அப்படின்னா பிஸ்கெட் சாப்பிடலாம் தூக்கம் வராதா? அது என்னவோ கரெக்ட் தான். சரி சரி, உங்க பேக் எங்கேயும் போகாது. ரயில்வே போலீஸ் கிட்ட சொல்றேன், அவங்க திருடனை கண்டுபிடிச்சு பேக் அவங்ககிட்ட கொடுப்பாங்க. 300 ரூபாய் கொடுங்க. 300 ரூபாயா? சரி எவ்வளவு ரூபாய் கொடுங்க, நானும் அவங்களும் கொடுக்கணும்ல. அப்புறம் பேக் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க சந்தோஷமா ஏதாச்சும் கொடுங்க. சரி நீங்க இங்க இருங்க, நான் அவங்கள பாத்துட்டு வரேன். சரி சார். நடந்து கடச்சா கொரியர்ல அனுப்புறோம். ஓகேவா? ஓகே சார். ஹலோ, என் பேக்ல அவ்வளவு இம்பார்ட்டண்டா எதுவும் இல்ல. நீ சொல்லு, கம்ப்ளைண்ட் எழுதுறேன். உன் பேர் என்ன? ஜூலி. ஜூலி. உங்க அப்பா பேரு, அட்ரஸ்? கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணும் வேணாம். என் பேக்லயும் ஒண்ணும் இல்ல, எல்லாம் பழைய துணிதான். என்னோட மேக்கப் கிட் போல, அது போதும். அது எதுக்கு? மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு. ஓஹோ, மத்தவங்களுக்கு மேக்கப் பண்றதுக்கா? இல்ல, நான் போட்டுக்கிறதுக்கு. எதுக்கு? ஏனா நான் ஒரு மாடல். நீ மாடலா? ஏ, பார்த்தா அப்படி தெரியலையா? அப்படி ஒண்ணும் தெரியல. சாரி. இங்க சென்னையில மிஸ் இந்தியா பிரிலிமினரி செலக்ஷன்ஸ் என்ன இன்வைட் பண்ணாங்க, அதுக்கு தான் நான் வந்தேன். ஓ, பிஸ்கட் சார். யோ, போயா போயா. பாட்டில் பிஸ்கட், பாட்டில் பிஸ்கட், பிஸ்கட். உனக்கு கொஞ்சம் பிஸ்கட் வீக்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி. நேத்து வரைக்கும் வீக்னஸ், என்னில இருந்து அலர்ஜி. அது சரி, நீ என்ன வேலை பாக்குற? கோல்ட், கோல்ட் பிசினஸ். ஓ, நான் டிகிரி தேர்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுனால எங்க அம்மா அப்பவே 5000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க. பியூர் கோல்ட் சார். இந்த தொழில 30 வருஷமா நான் இருக்கேன், கண்ணுல பார்த்தே சொல்லிருவேன் இது அசலா போலியான்னு. தேச்சே எடுத்துருவோம் போல. 300 ரூபா சார். 300, 300 ரூபா. ஓஹோ, நான் அடகு வைக்க வந்திருக்கேன் நினைச்சீங்களா? விக்க வந்திருக்கேன் சார். விக்கிற விலையை தான் சொன்னேன். அநியாயம் சார், ஏதோ சின்ன பையங்கிறதுக்காக நீங்க இப்படி ஏமாத்துறது ரொம்ப தப்பு சார். நான் பண்றது தப்பு இல்லப்பா, நீ பேசுறதுதான் தப்பு. ஒண்ணு, இது மோசம் இல்ல, வியாபாரம். ரெண்டு, நீ ஒண்ணு சின்ன பையன் இல்ல. தேங்க்ஸ். இந்த பஜார்ல உங்க கடை மட்டும் கிடையாது.